Hello friends, இன்னைக்கு என்ன ரெசிபினா பன்னீர் ரோல் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா பன்னீர், பட்டர், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, மயனிஸ், கெச்சப். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். நம்ம வந்து எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பன்னீருமே கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் குழந்தைங்களுக்கு கடிக்க ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயை வச்சு பட்டர் போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் பன்னீர் போட்டு நல்லா வதக்கிட்டு லிட் போட்டு மூடிட்டோம், நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா உப்பு, சாட் மசாலா ரொம்ப கம்மியாக, ஒரே ஒரு பிஞ்சு தான் சாட் மசாலா, அப்புறம் சீரகப்பொடி, இது மட்டும் போதும் குழந்தைங்களுக்கு. நம்ம பெரியவங்களுக்கு போய் கொஞ்சம் தனி மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் வெங்காயமும் கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஓகே, பன்னீர் நல்லா வெந்துடுச்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுடுவோம். இப்போ வந்து நம்ம ரோலுக்கு ரெடி பண்ணலாம். நார்மல் சப்பாத்தி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். நார்மல் சப்பாத்தி, அதில் 2 ஸ்பூன் மைனஸ் 1 ஸ்பூன் கெச்சப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், தனித்தனியாக தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம நார்மல் சப்பாத்தி எடுத்து இந்த மிக்சிங் இருக்கு இல்லையா, மைனஸும் கெச்சப்போட மிக்சிங், அது வந்து ஃபஸ்ட் லேயரில் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்போம். அந்த அப்ளை பண்ணியிருக்க அதே இடத்துல வந்து நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரோலுக்காக. அதை நம்ம அது மேலேயே வச்சிடலாம். அந்த மைனஸ் கெச்சப் நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வச்சு இது அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துடலாம் கிட்ஸுக்கு. இப்போ பெரியவங்களுக்குன்னா இது மேலே அந்த கேப்சிகம் அப்படியே ஒரு லேயர் வைக்கலாம். அடுத்து பெரிய ஆனியன், பெரிய வெங்காயத்தை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து செகண்ட் லேயராக வச்சுட்டு மேலே மைனஸ் கெச்சப்போட பேஸ்ட்டு அது வந்து மேலே போட்டலாம். லைட்டாக போட்டு ரோல் பண்ணி பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். ரோல் பண்ணி கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு டிப்பிங்க்குன்னு எதுவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம அதிலே கெச்சப் வச்சுருக்கோம், மைனஸ் வச்சுருக்கோம். ஸோ டிப்பிங்க்கு தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, கட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் பார்க்க. இது போல் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபி இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.